இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கிறதுக்கு பார்க்கறதுக்கெல்லாம் பா வேற மாதிரி இருக்குல்ல. ஓ யானை ப்ரோ, ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? வால்பாறை போற வழியில மங்கி ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு ரோடுல ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. அந்த ஸ்பாட் ஐயோ வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெடி ப்ரோ சேனல். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து மோட்டோ விலாக் விலாக் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுட்ருப்போம். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அந்த ஸ்பாட் எப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். வால்பாறை போகும்போது மங்கி ஃபால்ஸுக்கு ஆப்போசிட் ரோடில் சும்மா போனோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் அங்கே இருக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. வெறும் சின்ன ரோடு தான், கொஞ்சம் தூரத்துக்கு நல்ல ரோடு, ஆனால் ரொம்ப சின்ன ரோடு. ஒரு கார் அப்படி தான் போக முடியும். சப்போஸ் ஆப்போசிட்லலாம் பைக் வந்துச்சுன்னா கார் வந்துச்சுனாலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ரோடு தான் அது. அந்த ஸ்பாட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போலாமா? வால்பாறை எலிஃபன்ட் ஜோன் வருது. வால்பாறை ட்ரிப்புக்கு தான் வந்திருக்கோம். இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ போற வழியில இந்த வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஹலோ, வணக்கம். அங்கே முன்னாடி போகிறதும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்களோட பாய்ஸ் தான். ஸோ மொத்தம் ரெண்டு காரில் நியர்லி ஒரு 12 மெம்பர்ஸ், 12 பேர் போய்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். இவங்க எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், ஆனால் இவருக்கு வந்து இது பல டைம். ஸோ வீடியோ இருந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் மக்களே. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட், இது ஒரு மங்கி ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு, ஒரு ஊர் அப்படின்னு எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்கள் சும்மா வந்தோம், ஆனால் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, சும்மா அப்படியே வரும்போது இந்த ஸ்பாட்டை பாருங்களேன். எப்படி இருக்கு பாருங்க. அவனை சொல்லி நிறுத்திக்கலடா, அவன் நிறுத்தி அதை லூசுக்கு மட்டும் வந்துட்டேன். செம்மையா இருக்குங்க இந்த ஸ்பாட்டு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்குன்னே வருவீங்களாடா. இன்னொன்னும் கார்ல வந்துட்டு இருக்காங்க ப்ரோ. ஆனா ஃபால்ஸ் இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. இங்க பாருங்க தண்ணி ஓடுது, அங்க இருந்து வருது. இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கிறதுக்கு பார்க்கறதுக்கெல்லாம் பா வேற மாதிரி இருக்குல்ல. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. இந்த 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 வியூலாம் பயங்கரமா இருக்கு. ஆ எஸ், இதோ வரோம். ஸோ இந்த மலை மேலே ஏறி மேலே போய் எப்படி இருக்குன்னு வியூடு பார்ப்போம். சும்மா விடு, எதையா விடு, உனக்கு கல்லு மட்டும்தான் தெரியுது, டேம் தெரியுதான். ஆமா ஆமா, அங்க தெரியுது. ஐயோ யானை ப்ரோ, உடனே யானை சாணி இருக்கா? இவரு மேன் விஷ சொல்ல மாதிரி, ஐயோ யோ அது புல்லையா யாயா அப்படி கத்து எடுத்து பேக்கெட்ல போட்டுக்கோ. பாப்புல காசுலாம் வராது. இந்த மலை மேல ஏறி யானை சாணி போடுமா? ஏன்னா அது வேற மாதிரிங்க ப்ரோ. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ, அந்த செடி சப்பாத்தி கள்ளி தானே அது, அந்த பூ தானே அது, சாப்பிடலாம் தானே? சப்பாத்தி கள்ளி கிடையாது, இந்த அது சாப்பிடலாம். கொள்ளு இல்ல இல்ல, கொள்ளு வாங்க தெரியுமா அந்த காலத்துல? இது ஏ அந்த இது ப்ரோ, அள்ளியா? அள்ளி ஏ லூஸ், அதெல்லாம் இல்ல. சப்பாத்தி கள்ளி வந்து திண்டறாங்க எடுத்து. ஏங்க அது சாப்பிடுறது தாங்க, காட்டுக்குலாம் அது வராது. ஏ அம்மா ப்ரோ, அங்க ஏதாவது பாம்பு வர போகுது, ராட்டில் ஸ்னேக் நிறைய இருக்கும் ப்ரோ. இந்த பழம் சாப்பிடுறத பழம் ப்ரோ. ஏ ஏ ப்ரோ ப்ரோ ப்ரோ, உண்மையா இந்த பழம் சாப்பிட்ற பழம் இங்க இருக்கு பாத்தீங்களா? இங்க இந்த பழம் சாப்பிட்ற பழம். அப்பா என்னங்க இது, ஏறினதுக்கே எப்படி மூச்சு வாங்குது?
ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, எத்தனூண்டு குருவி, இத்தனூண்டு குருவி தான். இது வந்து ஒரு பழம் இருக்கு, அந்த பழத்தை சாப்பிடலாம்னா இவங்க எல்லாம் விஷம்ன்றாங்க. அது சாப்பிடலாமா வேணாமான்னு நீங்க கமெண்ட் சொல்லுங்க, நான் இப்ப மேலே ஏறி போறேன். கேமரா மேனை விட்டுட்டு போயிட்டாரு, கேமரா எப்படி யாருன்னு தெரியல. ஓகே டன், குடுங்க குடுங்க கையே. ஏன் நானே உளுந்துருவேன். இங்க பாருங்க வியூவ. ஏ ஆனா அந்த இடம் நல்லா இருந்துச்சு. நாங்க அங்க இருந்தோம் ஆக்சுவலா, அங்க இருந்து இப்படி ஏறி வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, லைக் தான் மஸ்ட். இங்க பாடுறா, பார்த்துட்டு தானே இருக்கேன். வாடானே போட்டோன்னு வந்துருவாரு இவரு. ஓலி, உன அடிக்க கூடாதுன்னு ஒரே காரணத்தால தான் நான் விட்டு வந்திருக்கேன். ஒரு போட்டோ எடுத்து ஏ வாயா. மக்களே அப்படியே சும்மா லைட்டா வந்து கிளைமேட்டு அப்படியே இந்த நேச்சர் அப்படியே ரசிச்சுட்டு பசங்க எல்லாம் கீழே இறங்குறாங்க. இன்னொரு காரும் வந்துருச்சு. அப்படியே கீழே இறங்கிட்டு பங்கி ஃபால்ஸ்ல போயிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு நாங்கள் ரூம் போகிறோம். இதுதான் பிளானு. ஆனால் அதில் நிறைய மாற்றங்கள் உண்டு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு வியூவெல்லாம் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சீரியஸ்லி செம்மையா இருக்கு. ஸோ நாங்கள் வால்பாறை வந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்ஜிமெண்ட் தாண்டி அழகிய வெற்றிகரமாக காரை ஏற்றிக்கிட்டு இருக்காரு மேலே. ஆனால் இந்த வியூவை ரசிச்சுட்டு போகிறது ஒரு ஒரு தனி ஃபீல் இருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா மங்கி வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு இருந்தோம், ஆனால் அது பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. நாங்கள் வேற ஒரு ஸ்பாட் போனனால அது கேன்சல் ஆயிடுச்சு. இதெல்லாம் செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ், ரொம்ப செம்மையாக இருக்குங்க. நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைமுங்கிறனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வால்பாறை போகும்போது நிறைய ஒரு பிளானோட போயிருந்தோம், ஆனால் அங்கே போயிட்டு அது எதுவுமே நடக்கல, எல்லாமே சொல்லப்பிடிச்சு. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் விலாக் வந்து இப்படி ஃபோனை பிடிச்சி எடுக்கிறதுனால ரொம்பவே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆச்சு. எப்பயுமே நம்ம வந்து ஹெல்மெட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹெல்மெட்டுக்குள்ளே போயிட்டு பேசிப்போம், எது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி, நீங்கள் இந்த விலாக் பார்க்கும்போதே தெரியும், எல்லாம் ஆளாளுக்கும் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, கண்டென்ட் எப்படி தர்றது அப்படிங்கிற மாதிரி விஷயமே தெரியாது. ஆனால் நாங்கள் எடுத்தது எல்லாமே என்ன சொல்லலாம், அப்படியே எப்பயும் ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க, கேஷுவலாக எடுத்த ஒரு ஒரு வீடியோ அண்ட் வ்ளாக் தான். இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டாக நான் வந்து வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்பாறை போயிருப்போம், அப்புறம் நிறைய இடம் போயிருந்தோம். அது எல்லாமே நான் வ்ளாகாக எடுத்திருக்கேன். பட் ஃபைனல் அவுட்புட் எப்படிங்கிறது எடிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது எடிட் பண்ணும் போதே சி என்னடா எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வீடியோ அப்படி இப்படி இருந்துச்சுன்னா லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்ல நல்ல வீடியோ நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த ஸ்பாட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாரும் அங்கே போயிருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஸோ மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் மீ டெடி, பீஸ் ப்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் லவ். மறக்காமல் பார்ட் 2 வீடியோவையும் பாருங்கள்.